ஹலோ விவஸ், இவங்க ஆக்ட்ரஸ் அண்ட் கிளாசிக்கல் டான்சர் ருக்மிணி விஜயகுமார். இவங்க போட்டிருக்க இந்த காஸ்டியூமை வந்து 2 இயர்ஸ் முன்னாடி நான் என்னோடய டாட்டருக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஷீஸ் ஃப்ரம் சவுதி அரேபியா. ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணியிருந்த காஸ்டியூம் ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. நான் நிறைய டிசைன்ஸ் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன். அதில் அவங்க பர்டிகுலராக செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான். அவங்க டான்சர் ருக்மிணி விஜயகுமார் போட்டிருந்த அந்த டைப் காஸ்டியூமை தான் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா ஸ்லீவ் வந்து அவங்க போட்டிருக்கிறது நார்மல் ஸ்லீவ் போட்டிருந்தாங்க, இவங்க வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, பிளவுஸோட அந்த ஹாஃப் சாரி பீஸ் வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்குது. அந்த ஹாஃப் சாரி வந்து ஃபுல்லாக இல்லாமல் வேஸ்ட் வரைக்கும் தான் அந்த ஹாஃப் சாரி பீஸே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதோட கூட அந்த ஹாஃப் சாரியில் உள்ள பல்லு வந்து நம்ம யூஸ்வலாக ஷார்ட்டாக கொடுத்துட்டு அதை வந்து பேண்ட்டுக்குள்ளே டக்இன் பண்ணிவிடுவோம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் ஜாஸ்தி கொடுத்து அதை வந்து அப்படியே ஃப்ளோட்டிங்லே விடுற மாதிரி தான் இந்த பேட்டர்ன் வரும். ஸோ இப்போ ப்ளவுஸ் போட்டுட்டு பேண்ட் போட்டுட்டு அந்த பேண்ட்டோடையே பார்த்தீங்கன்னா அந்த பிக் ஃப்ரில்ஸு, அந்த சன் ப்ளீட்ஸ்னு சொல்லணும் இல்லையா, அதை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தனியாக வெல்க்ரோ வச்சு பிரித்து மாட்டிக்கிறதுனாலும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி அட்டாச்சும் பண்ணிடலாம். இப்போது பேண்ட்டுக்கு மேலே இந்த ஹிப்பீஸ் கட்டி விடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரெகுலராக எல்லா காஸ்டியூம்லேயும் வரா மாதிரி தான் இதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் மேலே மட்டும் அந்த ப்ளவுஸும் ஹாஃப் சாரிலையும் மட்டும் சேஞ்ச் இருக்குது. ப்ளவுஸில் வந்து அந்த ஸ்லீவில் பஃப் கொடுத்துருக்கேன், அண்டு ஹாஃப் சாரி பார்த்தீங்கன்னா தனியாக இல்லாமல் வேஸ்ட்டு வரைக்கும் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீவ் ஷேப்பில் இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ருக்மிணி விஜயகுமார் போட்டிருந்த காஸ்டியூமில் வந்து இந்த சின்ன ஃப்ரில்ஸ் கிடையாது. ஸோ இதை நான் அடிஷ்னலாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், பேக் சைட் காமிக்கிற அந்த பல்லுவை ருக்மிணி விஜயகுமார் போட்டிருக்க அந்த காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா அந்த பல்லுவெல்லாம் லாங்காக விட்டு அதை ஃப்ளோட்டிங்கில் விட்டுருப்பாங்க. மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாஃப்ட் சில்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, அது பார்த்தாலுமே தெரியுது. அண்டு சில வீடியோஸ்லாமும் பார்த்துருக்கேன் நான் அந்த மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இருக்கிறத. ஸோ நம்ம வந்து சில்க் காட்டன்லேயும் ப்ரொக்காட் மெட்டீரியலையும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பேக் பண்ணி இதை கொரியர் பண்ணணும். ஸோ அவங்க ட்ரெஸ் மட்டும் ஆர்டர் பண்ணல, ஜுவல்ஸு, ஃப்ளார்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இதை எப்படி பேக் பண்ணி அமிச்சேன்றதை காமிக்கிறேன். ஸோ பேண்ட்டெல்லாம் மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பேண்ட் வித் ஃப்ரில்ஸ் அட்டாச் ஆகிருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் மடிக்கணும். முதல்ல இந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் சென்டரில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பேண்ட்டோட ரெண்டு சைடையும் அந்த ஃப்ரில்ஸ் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து இப்படி ஒரு மடிப்பு, அண்ட் இந்த சைட்லேருந்து இந்த நாடாலாம் எடுத்து இப்படி உள்பக்கமாக வச்சுட்டு இதை இப்படி மடிச்சிட்டோன்னா இப்போ இதுக்கு மேலே மற்ற பீசஸ் எல்லாத்தையுமே வச்சு மடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா அந்த ஹிப் பீஸு. ஸோ யூஸ்வலாக ஒரு காஸ்டியூமில் 6 பீசஸ் வரும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தான் வருது. ஸோ ப்ளவுஸ் ஒன்று, அதுலேயே ஹாஃப் சாரி அட்டாச் ஆகிருக்கு, அண்டு ஸ்மால் ஃப்ரில்ஸு, பேண்ட்டில் வந்து பிக் ஃப்ரில்ஸ் அட்டாச் ஆகிருக்கு, அண்ட் தனியாக ஹிப்பீஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 4 பீசஸ் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி மேலே வச்சுட்டு இந்த நாடா, ஏதாவது ஒரு நாடா ஹிப்பீஸ்லேயோ இல்லை இந்த ஃப்ரில்ஸ்லேயோ இருக்கிற நாடா எடுத்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். நீங்கள் வீட்டில் வாட்ரோப்பில் வைக்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா நாடாஸ்லாம் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி அடிஷ்னலாக கட்டிக்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ முதல்ல நான் அதில் வந்து ஜுவல்ஸ் வைக்கிறேன். ஜுவல்ஸும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இருந்ததோ நான் அதெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அமைச்சிருந்தேன், அதிலிருந்து அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து அதில் இருந்து அந்த பேக்கிங் எல்லாமே பிரிச்சுட்டு நான் இந்த மாதிரி அதை ரீபேக் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த ஒரிஜினல் பேக்கில் அப்படியே அனுப்ப முடியாது, ஸோ பேக் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதை எல்லாத்தையுமே பிரித்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு பப்பிள் ராப்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பேக் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ளார்ஸ் கேட்டிருந்தாங்க, அதையுமே வந்து நானே தான் பண்ணேன். ஸோ இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ கிளாசிக்கல் டான்ஸுக்கு தேவையான இந்த ஃப்ளார்ஸ்
இதை வந்து நசுங்கிறோம் நம்ம இதோடய சேர்த்து பேக் பண்ணோம்னா, அதனால் அதை தனியாக ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்க போகிறேன். ஏன்னா இது கிளாத்தில் பண்ண ஃப்ளார்ஸு, அதனால் வந்து ரொம்ப மடித்து வைக்கிறது, அதில் மேலே வெயிட்லாம் வச்சோன்னா நசுங்கிறோம். ஸோ இதை இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக சலங்கை வைக்கிறேன். இப்போ அந்த பாக்ஸில் ஒடியானமுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் ஹேர் ஆக்சசரிஸ் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ரிங்கு, அதோட கூட இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜடை, அதிலே வந்து உங்களுக்கு அந்த பெண்டன்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி வருது. ஸோ இந்த ஜடையும் கேட்டிருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக நான் இந்த ட்ரெஸ்ஸை வைக்கிறேன். ஸோ இதை வச்சுட்டு நான் இப்போ பேக் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து தான் பேக் பண்ணணும், நீங்கள் வீட்டில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க கொரியர் ஆஃபீஸில் கேட்டப்போ. ஸோ நான் இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போனேன். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்து யார்கிட்டயோ அப்ரூவல் வாங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் அனுப்பலாமான்னு கேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸுக்கு வந்து பில் வேணும்னு கேட்டாங்க. ஸோ நான் அதை கொண்டு போகல, திரும்பவும் ஷாப்புக்கு வந்து நான் பில்லு எடுத்துக்கிட்டு போனேன். பாக்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருந்த பாக்ஸில் தான் பேக் பண்ணாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து பிரித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அவங்களோட பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு 4 டேஸ்லேருந்து 8 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்டர் முடித்தாச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ விவர்ஸ், இன்னும் இதே மாதிரி நான் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விஷ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.